Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போட்டா சாப்பிடுவதால் இத்தனை மருத்துவ குணங்கள் உண்டா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். சப்போட்டா பழத்தில் உள்ள விட்டமின் ஏ சருமம் மற்றும் செல் சவ்வுகள் நன்கு வளர உதவுவதுடன் நுரையீரல் மற்றும் வாய்ப்புற்று நோய்க்கும் எதிர்ப்பாற்றலாக செயல்படுகிறது. பொட்டாசியம், தாமிரம், இரும்பு போன்ற தாதுக்களும் ஃபோலேட், நியாசின் போன்றவனவும் வளர்ச்சிதை மாற்ற செயல்களிலும் நொதிகளின் செயல்பாட்டிற்கு துணை புரிவதிலும் உதவுகிறது. மேலும் புற்றுநோயினை உண்டாக்கும் நச்சு பொருட்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் பெற்றுள்ளது. இறைப்பையில் நொதிகளின் சுரப்பினை கட்டுப்படுத்தி உடல் பருமனை குறைக்கும் ஆற்றல் கொண்ட சப்போட்டா சிறந்த சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுகிறது. சப்போட்டா விட்டமின் ஏ எனும் சத்தை அதிக அளவு கொண்டுள்ளது. விட்டமின் ஏயினால் வயதான காலத்திலும் கூட பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. விட்டமின்கள் ஏ மற்றும் பி சத்தானது உடலின் சீத அமைப்பு மற்றும் தோலின் திசு அமைப்பின் சுகாதாரத்தை பராமரிப்பதிலும் உதவுகிறது. மேலும் இதில் உள்ள எதிர் ஆக்சிகரணிகள், நார்ச்சத்து மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பை வழங்குகிறது. கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து முதலியவைகள் எலும்பின் தாங்கும் ஆற்றலை அதிகரிக்க தேவைப்படுகிறது. கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் போன்றவைகள் சப்போட்டா பழத்தில் நிறைய இருக்கிறது. இதனால் எலும்புகளின் சக்தியை அதிகரித்து மற்றும் அவற்றை வலுப்படுத்த உதவுகிறது. சப்போட்டா பழத்தில் நார்ச்சத்து அதிக அளவில் காணப்படுகிறது. இதனால் இது ஒரு சிறந்த மேன்மையான மலமிளக்கியாக கருதப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.